ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ரவா தோசை செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து வெள்ளை ரவா எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத ரவை. அதுக்கப்புறமா அரை கப்பு வந்து அரிசி மாவு, கால் கப்பு மைதா மாவு. இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறு நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ரவையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு, மைதா மாவு, இது மூணையும் போட்டு தேவையான சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நம்ம வந்து அரிசி மாவு வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவாக இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். ரவை வந்து வறுக்காத ரவை எடுத்துருக்கேன். மைதா மாவு வந்து எப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், கால் கப்பு தான் எடுக்கணும். ஒரு கப்பு ரவை அப்படின்னா அரை கப்பு அரிசி மாவு, கால் கப்பு வந்து மைதா மாவு. இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா தோசை வந்து சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். இது வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும், நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. பொடியாக கட் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து தோசையில் அந்த மாவில் போட்டு கலந்து நம்ம தோசை ஊற்றுறப்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். நான் பச்சை மிளகா வந்து பெருசாக இருக்கிறனால நாளாக கட் பண்ணி போடுறேன். நல்லா இதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை சின்னதாக பச்சை மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அப்படியே ரெண்டாக ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் பெருசாக இருக்கிறனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நல்லா நிறைய கொத்தமல்லி எடுத்துக்கணும். எடுத்து இதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதையும் பொடியாக இருக்கிறப்ப தான் தோசையில் போட்டு நம்ம ஊற்றுறப்போ அந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரவங்கிறனால அடியில் போய் நின்றுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மடி கொஞ்சம் திக்காக இருக்கும் ரவை ஊறுனதுனால. இப்போ வந்து இதில் மறுபடியும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம், இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, இதெல்லாம் போட்டு நான் வந்து மிளகு வந்து ஒன்றா ரெண்டாக இடித்து வச்சுருக்கிறேன் போட்டுக்கலாம். மிளகு தூள் போடக்கூடாது, மிளகு வந்து இடித்து தான் போடணும். அதுக்கப்புறம் முக்கால் ஸ்பூன் வந்து சீரகம், சீரகம் அதிகமாக போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுட்டு மேலே வந்து ஆயில் தடவிக்கலாம். அதில் லைட்டாக ஆயில் தடவிங்கன்னா போதும். தடவிட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து தோசை ஊற்றுறப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றணும். அப்போ தான் வந்து ரவை வந்து கீழே அடியில் நின்றுருக்கும். அப்போ மிக்ஸ் பண்ணி ஊற்றுறப்போ கரெக்டாக ஒரு நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வரும். இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் தோசையை. ஊற்றிட்டு கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்தால் தான் நம்ம ஆயில் ஊற்றுறப்போ நல்லா ப்ரௌன் கலராக வரும். இது வந்து ஆயில் வந்து எடுத்தோடனே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா ஆயில் ஊற்றணும். கொஞ்சம் செவந்து வருது பார்த்திங்களா, அப்போது அதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும் தோசை. இந்த நான் சொன்ன இதே அளவில் போடுறப்போ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். பார்த்திங்கன்னா இன்னொரு தோசையை நான் ஊற்றி காட்டுறேன். இதே மாதிரி இந்த தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது வந்து நம்ம தவா வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொஞ்சம் சைடெல்லாம் வந்து திருப்பி திருப்பி விட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கணும். தோசை வந்து திருப்பி போடக்கூடாது, தவா மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஓரத்துலலாம் வேகாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த அனல்கிட்ட வச்சு வச்சு வேக வச்சுக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆயிரும், ப்ரௌனாக இருக்கும். அடுப்பு வந்து நல்லா ஹையில் வச்சு தான் செய்யணும், சிம்மில் வச்சிடக்கூடாது. சிம்லேயோ மீடியமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மொறுமொறுப்பாக வராது. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது தோசை. இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, நல்லா இருக்கும் தோசை. இதுக்கு வந்து நம்ம சட்னி இல்லை அப்படின்னா கார சட்னி இந்த மாதிரி எதுவும் வச்சுக்க, நான் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சார் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.